எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிக்கி தமிழா. இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட எல்ஜியோட ஃப்ளாக்ஷிப் இயர்ஃபோன்ஸான எல்ஜி டோன் ஃப்ரீ FP9 இயர்ஃபோன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இயர்ஃபோன்ஸோட அன்பாக்சிங் அண்ட் செட்டப் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு அன்பாக்சிங் ஓவர் வியூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து எல்ஜி டோன் ஃப்ரீ FP9 ஒரு பாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து யூவி நானோ கில்ஸ் 99% ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் ரிவியூவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ உள்ளே வந்து நமக்கு அந்த யூவி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம பின்னாடி பாக்ஸ் மேலே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்ஜியோட ஃப்ளாக்ஷிப் இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 30,000 ருபீஸ் வந்து MRP கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அமேசானில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 20,000 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு காஸ்ட்லியான இயர்பட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி உள்ள என்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த டோன் ஃப்ரீ இயர்பட்ஸ் தான் நமக்கு வந்து வருது. ஸோ அதோட கேஸ் அதுக்கப்புறம் இயர்பட்ஸ் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் 2 USB Type-C போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட யூஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் ஃபுல் ரிவியூவில் சொல்கிறேன். ஒரு சூப்பரான விஷயம் வந்து எல்ஜி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து சார்ஜிங் கேபிள், ஒரு USB Type-C சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சில வாரண்டி கார்டு, அப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பட்ஸோட ஓவர் வியூ வந்து பார்க்கலாம். ஸோ இதான் நமக்கு வந்து எல்ஜி டோன் ஃப்ரீ பட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி வந்து நம்மளுக்கு ரெண்டு இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நம்மளுக்கு அந்த பேட்டரி இண்டிகேட்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த யூவி நானோட இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ வந்து பட்ஸை க்ளீன் பண்ணதோ அது வந்து நமக்கு காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் அந்த கேபிளோட ஒரு ஸ்பெஷல் யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் ரிவ்யூ வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும் என்ன சூப்பரான விஷயம் வந்து எல்ஜி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நம்மளுக்கு பின்னாடி வந்து சார்ஜிங் போர்ட் USB Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே நீங்கள் பார்க்கலாம் அந்த யூவி லைட் வந்து நம்மளுக்கு எரியுது. ஸோ அதுதான் நம்மளோட யூவி லைட், அதுதான் நமக்கு வந்து பட்ஸை வந்து க்ளீன் பண்ண போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுதான் நம்மளோட பட்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கு வேர் டிடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நாய்ஸ் கேன்சலிங் இருக்கு, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டச் பேடும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இந்த பட்ஸை வந்து உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பட்ஸை வந்து உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் வந்து கேஸை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் வந்து பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே ப்ளூ லைட் வந்து நமக்கு எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் வந்து எடுங்க. ஸோ நம்ம வந்து ஃபோனை வந்து எடுக்கலாம். ஸோ ஃபோனை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூடூத் செட்டிங்ஸ்க்கு வந்து போங்க. ஸோ ப்ளூடூத் செட்டிங்ஸ் போய் சர்ச் பண்ணாலே போதும் நமக்கு எல்ஜி FP9 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளூடூத் செட்டிங்ஸ் வந்து போகலாம். கீழே உடனே பார்த்தீங்கன்னா எல்ஜி FP9 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காட்டுறது பாருங்கள், டோன் FP9 அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பேர் வந்து கொடுங்க. ஸோ இதில் வந்து கூகுளோட ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கூகுளோட ஃபாஸ்ட் பேர் பாப்பப்போ நமக்கு வந்து வந்து உங்கள் அக்கௌண்ட்டோட வந்து சிங்க் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பேரிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேறு ஏதாச்சும் டிவைஸில் கூட நீங்கள் வந்து பேர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செட்டப் வந்து கொடுத்துக்கோங்க. எல்ஜிக்கு பார்த்தீங்கன்னா டோன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயர்பட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபோனோட வந்து பேரிங் வந்து பண்ணிட்டோம். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் அண்ட் செட்டப் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து என்னோட ப்ரைமரி இயர்ஃபோன்ஸாக ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 weeks வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன் வந்து இப்போ வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம இப்போது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயும் போல் பில் குவாலிட்டி வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸும் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் கேஸும் நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயர்பட்ஸும் சரி அதுக்கப்புறம் கேஸும் சரி எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான குறையும் எல்ஜி வந்து வைக்கவே இல்லை. ஆனால் ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கேஸை பொறுத்த வரைக்கும் கேஸ் வந்து நல்லா தான் இருக்குது பில் குவாலிட்டியில். ஆனால் அந்த மூடி மட்டும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்க மாதிரி இருக்குது. மேபி லாங் ரனில் ஒரு வேளை அந்த மூடிக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஸோ இந்த 2 weeks எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த மூடி மட்டும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டிலையும் நம்மளுக்கு வந்து எந்த விதமான குறைய
ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸை க்ளீன் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த வேலையை வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து உள்ள ஒரு லைட்டே பண்ணுதுன்னா கண்டிப்பாக அது ரொம்ப சூப்பரான விஷயம். நான் வந்து இந்த ரெண்டு வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை தான் வந்து சார்ஜ் வச்சிருப்பேன், ரெண்டு தடவையும் நம்மளுக்கு வந்து அந்த கிளீனிங் வந்து நடந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம், எல்ஜிக்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் கம்ஃபர்ட். ஸோ ஃபிட் அண்ட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் இயர்பட்ஸை பார்த்த உடனே எனக்கு வந்து ஏர்பாட்ஸ் வந்து பெருசாக வந்து செட் ஆகாது, அதே மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பயந்தேன், என்னடா இது இதுவும் பார்க்க ஏர்பாட்ஸ் மாதிரியே இருக்குது, நம்மளுக்கு வந்து செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு வந்து பயந்தேன். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெண்டு வாரமாக போட்டு யூஸ் பண்ணுறேன், ஜிம்முக்கு போகிறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாக்கிங் போகிறேன், டெய்லி ஒரு 2-3 hours வந்து நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த இயர் பெயின் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த இயர்பட்ஸில் எந்த விதமான பெயினும் வரல, எனக்கு வந்து பக்காவாக ஃபிட் அண்ட் கம்ஃபர்ட் வந்து இருந்துச்சு. கீழே விழுற மாதிரியோ இல்லாட்டி லூஸாக இருக்க மாதிரியோ எந்த விதமான பிரச்சனையும் நான் வந்து பார்க்கல. ஸோ ஃபிட் அண்ட் கம்ஃபர்ட்லேயும் சூப்பராக வந்துருக்கு, எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், இதுவும் நம்மளுக்கு வந்து IPX4 வாட்டர் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஸோ நான் ஃபுல்லாக சொன்ன மாதிரி ஜிம்மில் தான் யூஸ் பண்ணேன், வாக்கிங் பண்ணும்போது நிறையா ஸ்வெட்லாம் இருந்துச்சு, அப்போது நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீரோல் பார்க்கலாம், இந்த பீரோலும் சென்னையில் வந்து ஒரு 2-3 நாளாக ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ மலையில் தான் வந்து ஷூட்டை எடுத்தோம், அப்போ கூட நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து எந்த பிரச்சனையும் வரல. ஸோ IPX4 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்ததும் ஒரு நல்ல அடிஷன் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் அண்ட் பேட்டரி. ஸோ சார்ஜிங் அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஒரு 390mAh பேட்டரி வந்து கேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் 68mAh வந்து ஒரு ஒரு இயர்பட்லையும் நமக்கு வந்து ரெண்டு இயர்பட்லையும் 68 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சார்ஜிங் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ஆப்வியஸ்லி இருக்குது, அந்த USB டைப் சி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ 1 hour நம்மளுக்கு வந்து 0-100% வந்து ஃபுல் சார்ஜ் வந்து ஆகுது. ஸோ சார்ஜிங் வந்து நம்மளுக்கு பெருசாக ரொம்ப நேரம் எடுக்குதுன்னா சொல்ல முடியாது, 1 hour வந்து நம்மளுக்கு ஃபுல் சார்ஜ் வந்து ஆகுது. அதே சமயத்தில் இதில் வந்து நம்மளுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஸோ அதுவும் ஒரு ஆடட் அடிஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கிளைம் பண்ணுற பேட்டரி லைஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸுக்கு வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 15 hours வரும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 24 hours வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இயர்பட்ஸை பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் கேன்சலேஷனோட யூஸ் பண்ணால் 6 hours, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 hours கிட்ட வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்னபடி இந்த இயர்பட்ஸ் வந்து 2 வாரமாக தான் என்னோட ப்ரைமரி இயர்பட்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 வாரத்தில் வந்து ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ண உடனே வந்து நான் சார்ஜிங் போட்டேன், அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து நான் சார்ஜிங் போட்டேன். ஸோ பெருசாக வந்து நான் சார்ஜிங் போட வேண்டிய அவசியமே இல்லை, டெய்லி மினிமமாக ஒரு 2 hours வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை வந்து சார்ஜ் போட்டாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். பெருசாக வந்து சார்ஜிங் அப்புறம் பேட்டரி லைஃப்பில் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு பிரச்சனையே வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரேஞ்ச். ஸோ ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட்டான ப்ளூடூத் 5.2 டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அது வந்து நல்ல விஷயம். ஸோ ரேஞ்ச் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி எல்ஜி சைட்லேருந்து நம்மளுக்கு பெருசாக வந்து எதுவுமே வந்து கிளைம் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் டெஸ்ட் பண்ணதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து எந்த ஒரு TWS இயர்பட்ஸும் டெஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ளே அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 room வந்து தள்ளி வரும். நான் டெஸ்ட் பண்ண ஒரு இயர்பட்ஸ் ரொம்ப சூப்பரான ரேஞ்ச்னா எனக்கு வந்து இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது 1+ பட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவேன். 1+ பட்ஸ் வந்து வீட்டு வெளியில் கூட நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து இது கண்டிப்பாக இல்லை. நார்மலாக ஒரு இயர்பட்ஸ் எந்த அளவுக்கு ரேஞ்ச் இருக்குமோ ஒரு 2 room வரைக்கும் நமக்கு வந்து ரேஞ்ச் வந்துருந்துச்சு. ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ரேஞ்ச்லாம் வந்து நான் இதில் வந்து இருக்குன்னு சொல்ல மாட்டேன். நார்மலான ஒரு இயர்பட் ரேஞ்ச் மட்டும் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேபி ரேஞ்ச் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து புஷ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 room வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரேஞ்ச் வந்து வருது. அதே சமயத்தில் வந்து கனெக்டிவிட்டியில் இன்னொரு விஷயத்தை பற்றி நான் வந்து பேசியாகணும். ஏன்னா இதில் வந்து நமக்கு ஒரு வித்தியாசமான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் வந்து நம்ம ஃபோனில் சார்ஜ் இருக்காது, ஸோ நம்மளால் வந்து ப்ளூடூத் வந்து ஆன் பண்ண முடியாமல் வந்து இருக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சில டைம் வந்து நம்ம ஃப்ளைட்ஸ்லாம் வந்து அந்த ஸ்க்ரீன்லாம் இருக்கும், அதில் வந்து நம்ம ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ண முடியாமல் இருப்போம், அந்த வயர்டு மட்டும்தான் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கன்வெர்ட்டர் வந்து இவங்களே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து அந்த 3.5 mm ஜாக்ல இருந்து USB டைப் சி வந்து. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து 3.5 mm ஜாக்ல வந்து அதை போட்டுட்டு இங்கே கேஸுக்கு வந்து USB டைப் சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ USB டைப் சி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கேஸில் வந்து ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட TWS வந்து வயர்லெஸ்ஸாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ வயர்டு வந்து கேஸோட கனெக்ட் பண்ணிட்டு கேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வயர்லெஸ்ஸா உங்க இயர்போன்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிஷன் வந்து நடக்குது. ஸோ இது வந்து ஒரு புதிய டெக்னாலஜி அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அடிஷன். ஸோ எங்கெல்லாம் உங்களால வந்து ப்ளூடூத் டைரக்டா கனெக்ட் பண்ண முடியாது, வயர்டு மட்டும் தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க வந்து நீங்க வயர்டை கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வயர்லெஸ்ஸா வந்து நீங்க பாட்டு கேட்கலாம், எல்லாமே பண்ணலாம். இது வந்து ஒரு சூப்பரான அடிஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்புறம் ஒரு சின்ன கான் வந்து நான் கேஸ்ல வந்து கவனிச்சேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒரு நாள் வந்து நான் சார்ஜ் வந்து போட வந்து மறந்துட்டேன். ஸோ சார்ஜ் போட மறந்துட்டு வாக்கிங் வந்து போயிட்டேன். நடுவில் வந்து நம்மளுக்கு இயர்ஃபோன்ஸ் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆஃப் வந்து ஆயிடுச்சு. அங்கே என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன்ஸ்ல வந்து நான் ஓப்பன் பண்ணும்போது இயர்ஃபோன்ஸ்ல சார்ஜ் இருக்கு அப்படின்னு தெரியுது, ஆனால் கேஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து டெட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ல வந்து சார்ஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இயர்ஃபோன்ஸை வேக் வந்து பண்ண முடியுது. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக வந்து காதில் போட்டுட்டு இயர்ஃபோன்ஸில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிலாம் இயர்ஃபோன்ஸ் வந்து வேக் பண்ண முடியல. ஸோ கேஸ்ல சார்ஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இயர்ஃபோன்ஸ் வந்து ஆன் பண்ண முடியுது. ஸோ இதை மட்டும் ஏன் இப்படி டிசைன் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஸோ பட்டன் வேக் வந்து நமக்கு கொடுத்துருக்கலாம், அதை மட்டும் நம்மளுக்கு வந்து கொடுக்காம விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன கான். ஸோ கேஸை மட்டும் எப்போவுமே வந்து சார்ஜ் தான் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எல்ஜி டோன் ஃப்ரீ ஆப் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆப் வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் ஒரு சின்ன அப்ளிகேஷனாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு நீட்டான அப்ளிகேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தேவைப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, எந்த தேவையில்லாத ஃபீச்சரும் நமக்கு வந்து கொடுக்கல, கொச்ச கொச்சன்னு கொடுக்காம ஒரே பேஜ் தான் சூப்பராக வந்து வேலை செய்யுது. என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆம்பியன்ட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி இது வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இருக்குது, ஸோ அதனால ஆம்பியன்ட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்பியன்ட் மோட்லயே பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன் மோட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்க இயர்போன்ஸ் போடும்போது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன்லயே தான் இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து யாராவது வந்து பேசும்போது அந்த ஆம்பியன்ட் மோட்ல வந்து நமக்கு அப்படியே வந்து வாய்ஸ் மட்டும் வந்து நமக்கு கொஞ்சம் சூப்பரா வந்து இன்னும் வந்து கேட்குது. இதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், உண்மையிலே வந்து சூப்பரா வேலை செய்யுது. ஸோ நீங்க போட்டுக்கிட்டு யாராவது பேசும்போது மட்டும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து கேட்கும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் தான். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஹை இருக்கு, லோ இருக்கு. ஸோ நீங்க வந்து லோ வேணா லோ, ஹை வேணா ஹை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து நம்ம பேசும்போது நான் அதை பத்தி கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இக்யூ மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரீசெட் மோட்ஸ் வந்து இமர்சிவ் வந்து கொடுத்துருக்காங்க, பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது பேஸ் பூஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் இருக்கு, ட்ரெபிள் பூஸ்ட் இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3D சவுண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லா மோட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பட்டன் செட்டிங்ஸ். ஸோ பட்டன் செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரெண்டு சைட்லையும் ஒரு டச் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன்ஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஆப்பில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பாஸ், ப்ளே, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கனெக்ட், டிஸ்கனெக்ட் எல்லாமே நீங்கள் வந்து அப்படியே வந்து ஆப்பில் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம். அதே சமயத்தில் அந்த பட்டன்ஸும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து வேலை செய்யுதுங்க. நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அது டச் பேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க, பட்டன்ஸ் கூட இல்லை. ஸோ டச் பேட் கொடுத்ததுனால நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து நமக்கு கொடுக்குது. ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் தாங்க, ஆனால் அது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கு எல்ஜிக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மெனக்கெட்டு வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு சவுண்ட் குவாலிட்டி. ஸோ இப்போ வந்து நம்ம சவுண்ட் குவாலிட்டியை பற்றி பேசலாம். ஒரு இயர்ஃபோன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சவுண்ட் குவாலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சவுண்ட் குவாலிட்டியை பற்றி பேசும்போது நம்ம வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா நம்ம வந்து நம்மளோட நாய்ஸ் கேன்சலேஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு இந்த இயர்பட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இயர்பட்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாய்ஸ் கேன்சலிங்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் அதுக்கு காம்படிஷனான ப்ரீமியம் இயர்பட்ஸ் தான் இதுவும் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி தான் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நாய்ஸ் கேன்சலிங்கில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து மோஸ்ட்டாக வந்து வாக்கிங் வந்து ரோடில் தான் காலங்காத்தால் வந்து பண்ணுவேன். ஸோ எக்கச்சக்கமான சவுண்ட் இருக்கும், அப்போ வந்து இந்த இயர்பட்ஸ் போட்டு தான் வந்து நமக்கு வாக் பண்ணுறேன். நாய்ஸ் கேன்சலிங் நான் வந்து ஃபுல்லாக ஹையில் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னென்னா நான் வந்து அதிகமாக நாய்ஸ் கேன்சலிங் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து தலைவலி வந்து வரும். ஸோ அதிகமாக நான் வந்து நாய்ஸ் கேன்சலிங் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் சர்ப்ரைசிங்காக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹை நாய்ஸ் கேன்சலிங் யூஸ் பண்ணாலும் பெருசாக எனக்கு வந்து தலைவலி வரல, அது வந்து ஒரு சூப்பரான விஷயம். அதே சமயத்தில் நாய்ஸ் கேன்சலிங்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய சத்தமாக இருந்தாலும் 99% டைம்ஸ் வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து கேன்சல் பண்ணுதுங்க. ஒரு ஸ்மூத்தான கேன்சலேஷன் வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுக்குது. ஸோ அதுக்கே வந்து எல்ஜிக்கு ஒரு பெரிய பெரிய தம்ஸ் அப் சொல்லலாம். நாய்ஸ் கேன்சலிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் ஆம்பியன்ட் மோடும் நம்மளுக்கு இருக்குது, சொன்னபடி அந்த ஆம்பியன்ட் மோடும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாய்ஸ் கேன்சலிங்கில் ஒரு சின்ன குறை அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும்னா, ஸோ இது வந்து குறை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் ஒரு 20,000 ரூபா நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஏதாச்சும் குறை கண்டுபிடிக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு குறை அப்படின்னு வந்து நான் சொல்லணும்னா ரோடில் நடக்கும்போது சில டைம் வந்து டக்குன்னு ஒரு சத்தம் வரல, பைக் வந்து ஏதாச்சும்
பைக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது அப்படின்னும் போது 99% டைம்ஸ் வந்து நம்மளுக்கு அது கேன்சல் வந்து பண்ணுது. ஆனால் ஒரு ஒன் டைம் வந்து மேபி சில இடத்துல வந்து அது மிஸ் பண்ணுதோ அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ ஏர்பாட்ஸ் ப்ரோவோட நாய்ஸ் கேன்சலிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து ஒரு 1% இதோட பெட்டராக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஆனால் 99% பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது. அந்த ப்ரீமியம் ப்ராடக்ட் அப்படின்றதே நமக்கு வந்து இதிலே தெரியுது. ஸோ நாய்ஸ் கேன்சலிங் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டியில் வந்து நான் சொன்னல அந்த ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இம்மர்சிவ், பேஸ் பூஸ்ட், அதுக்கப்புறம் நேச்சுரல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெபிள் பூஸ்ட், 3D சவுண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணது வந்து அந்த நேச்சுரல் சவுண்டு தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேங்க. ஸோ நான் வந்து அதிகமாக இந்த மீதி ப்ரீசெட்ஸ் எல்லாமே வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ மீதி ப்ரீசெட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தா கூட பெருசாக வந்து எனக்கு செட் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லுவேன். எனக்கு நேச்சுரலான சவுண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நேச்சுரலான சவுண்டே ரொம்ப ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மேபி கொஞ்சம் ஒரு 1% வந்து இன்னும் லவுடாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து எந்த விதமான குறையும் வந்து தெரில அப்படின்னு வந்து சொல்லுவேன். மேபி நீங்கள் வந்து ஒரு பேஸ் லவராக இருந்தால் அந்த பேஸ் பூஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த 3D சவுண்ட் ஸ்டேஜிங்லாம் பிடிக்கணும், நீங்கள் வந்து அந்த 3D சவுண்ட் ஸ்டேஜிங்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மேபி அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக அந்த மாதிரி தெரிஞ்சது. ஸோ எனக்கு வந்து நேச்சுரல் சவுண்ட் வந்து செட் ஆச்சு, சூப்பராக வந்திருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி. ஸோ கால் குவாலிட்டியை பற்றி நம்ம பேசி ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தமாக 3 mic வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சைடு 3 mic, இந்த சைடு வந்து நம்மளுக்கு 3 mic வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த சைடு 2, இந்த சைடு 2 வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து காலுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மீதி 1 mic வந்து நாய்ஸ் கேன்சலிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக 4 mic வந்து நம்மளுக்கு காலுக்கு மட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கால் குவாலிட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் குவாலிட்டியும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ கால் குவாலிட்டி வந்து நான் எக்கச்சக்கமான கால்ஸ் வந்து இதில் பேசினேன். இது வரைக்கும் யாருமே வந்து கண்டு கூட பிடிக்கல நான் வந்து இயர்ஃபோன்ஸில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கால் பேசும்போது அந்த நாய்ஸ் கேன்சலிங்கும் சூப்பராக இருக்குது, அதே சமயத்தில் காலும் அந்த சைடு கேட்குறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கால் குவாலிட்டிக்காக வாங்குறதா இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக வந்து வாங்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைசிங், ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் எல்ஜி வெப்சைட்டில் இதை வந்து நீங்கள் 30,000 rupees வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அமேசானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த 20,000 rupees 19-லேருந்து 20,000 rupees நீங்கள் வந்து அடிக்கடி வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப 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 ஒரு காஸ்ட்லியான ஒரு TWS தாங்க. ஸோ அந்த ப்ரைஸுக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்தா அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேர் டிடெக்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சும்மே சூப்பரான நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, சூப்பரான ஆம்பியன் போர்டு இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி செமையாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் அந்த எக்ஸ்ட்ரா அந்த கேஸ் கனெக்டிவிட்டிலாம் நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஆல்ரவுண்டாக ஒரு ப்ரீமியமான ப்ராடக்ட்ல நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ எல்லாமே எல்ஜி தரப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. கான்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னேன்ல அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த மூவ் பண்ணுற பைக்ஸ் கிட்ட மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து ரேஞ்ச் நல்லா தான் இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மூணாவது வந்து ரொம்ப ஒரு மாதிரி நெட் பிக்கிங் தான், ஆனால் அதுவும் ஒரு கான் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன்ல இயர்பட்ஸை வந்து நம்ம தனியாக வந்து வேக் பண்ண முடியல. உங்க கேஸ் வந்து டெட் ஆடுச்சுனா உங்களால அன்னைக்கு வந்து இயர்பட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. சோ திருப்பியும் கேஸை வந்து சார்ஜ் பண்ணாதான் அந்த இயர்பட்ஸ் வந்து நம்மளால வேக் பண்ண முடியுது அப்படினு சொல்லிட்டு. சோ இந்த மூணு விஷயம் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச கான்சா வந்து பட்டுச்சு. மத்தபடி கேட்டிங்கனா ஒரு சூப்பரான ஒரு பிரீமியம் இயர்பட்ஸ் வந்து LG ல இருந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த வரைக்கும் தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனா லைக் பண்ணிக்கோங்க. வேற கேள்வி இருந்தா கீழ கமெண்ட்ஸ்ல மறக்காம நம்ம கீதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.